மக்களாக என்று அந்த வேதனையை வெளிப்படுத்தி ஒரு புரட்சியை வெடிக்க செய்கிறார்களோ அன்றுதான் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். அந்த உலகத்தை உங்களுக்கு கால் பணிந்து என்னுடைய அரசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து உங்களை ஆதரித்துக் கொண்டிருப்பது, மாநில அரசு ஆதரித்துக் கொண்டிருக்கிறது, மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த தமிழ் புரட்சி எங்கிருந்து வரணும்? மக்களாகிய நாம் போராட வேண்டும். எந்த அரசாக இருந்தாலும் சரி, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி போராட்டத்தை நடத்தல. அப்புறம் என தொடர்ந்து போராடும் போது போராட முடியாது என்ன நினைப்பாங்க? அந்த நிலைமை இல்ல. ஏன்னா இது எப்படி இத வெற்றி பெற முடியும்? அடுத்த விரிவாக்கம் என்பது 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு, பாதிப்புகள் நிச்சயமாக உண்டு.